ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் அமாவாசை. கட்டாயமாக எல்லோர் வீட்டிலும் முன்னோர் வழிபாடு இருக்கும். இந்த முன்னோர் வழிபாட்டை இன்று மதியம் சிறப்பாக முடித்துவிட்டு திதி தரப்பான காரியங்களை எல்லாம் சிறப்பாக நிறைவே செய்துவிட வேண்டும். நிறைய பேருக்கு பித்ரு சாபத்தால் பிரச்சனை இருக்கும், முன்னோர் வழி ஆசீர்வாதம் கிடைக்காமல் இருக்கும், குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மன நிம்மதி இருக்காது, குழந்தை பாக்கியம் தள்ளி போகும், திருமணம் நடக்கவில்லை என்று பெரிய பிரச்சனைகள் இருக்கும். இப்படி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எளிமையான தீர்வைத்தான் இந்த நாளை யாரும் தவறிவிடக்கூடாது என்பார்கள். இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய இரண்டு வரி மந்திரம் என்ன? இதோடு சேர்த்து அமாவாசை தினமான இன்று செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான வேலையை பற்றி தான் இதை வீடு தொப்பை விரிவாக பார்க்கப் போகிறோம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக தெய்வீக தகவல் சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். இன்று நாம் பார்க்க போவது ஹனுமன் வழிபாடு. உங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாடு, அம்பாள் வழிபாடு, முன்னோர் வழிபாடு தான் செய்வார்கள். இது என்ன அனுமனை வழிபாடு செய்வதா என்று குழப்பம் கட்டாயம் இருக்கும். இந்த அமாவாசை தினத்தில் அனுமனையும் வழிபாடு செய்யலாம். எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் அதை தோஷம் செய்யக்கூடிய வலிமையான கடவுள் என்றால் அது அனுமன் தான். இன்று மாலை முடிந்தால் அனுமன் கோயிலுக்கு சென்று ராமராம மந்திரத்தை சொல்லலாம். ராமமந்திரத்தின் வலிமை என்ன என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். அதிலும் இன்று இதனும் அனுமனை நினைத்து இந்த ராமமந்திரத்தை உச்சரித்தால் உங்கள் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய முன்னூறு சாபம் விலகும். இந்த ராமநாமத்தை உச்சரித்தீர்கள் என்றால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. முடிந்தால் ஆஞ்சநேயர் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். அப்படி கோயிலுக்கு செல்ல முடியவில்லையா, மாலை நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு அந்த அனுமனை மனதார நினைத்து ராம மந்திரத்தை உச்சரிக்கலாம். ஒரு நோட்டு வாங்கி வைத்து அதில் ஸ்ரீ ராமஜெயம் என்று 108 முறை எழுதலாம். உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களெல்லாம் நீங்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை வையுங்கள். நிச்சயமாக துயரத்தில் இருந்து வெளிவருவதற்கு இந்த அனுமன் உங்களுக்கு துணையாக இருப்பார், மன வலிமையும் கொடுப்பார். அதே போல தான் இன்றைய தினம் முடிவதற்குள் உங்கள் கைகளை தானம் செய்ய வேண்டும். யாருக்கு வேண்டும் என்றாலும் எப்படி வேண்டும் என்றாலும் நீங்கள் இந்த தானத்தை செய்யலாம். ஒரு பிரெட் பாக்கெட்டை வாங்கி உண்மையாக பசியோடு இருக்கும் ஏழைகளுக்கு நீங்கள் தானம் கொடுத்தால் கூட போதும். அதன் மூலம் உங்களுக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும். ராம நாமத்தோடு இன்று செய்யக்கூடிய தானமும் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் துயரங்களையும் போக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.